எல்லாம் வணக்கம் வெல்கம் டு கலைமகள் அகாடமி நான் உங்கள் ஜனனி சாரி ஃப்ரெண்ட்ஸ் நேற்று வந்து டெஸ்ட்டு கொடுக்க முடியாமல் போயிடுச்சு ஸோ மன்னிச்சிக்கோங்க இன்றைக்கி வந்து நம்ம டே வந்து டுவெல்க்கான டெஸ்ட் வந்து நம்ம பார்த்துடலாம் ஓகேங்களா ஸோ இதில் மொத்தம் வந்து டுவெண்ட்டி கொஷின்ஸ் இருக்குது நம்ம ஒரு ஒரு கொஷினை ரீட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன இருக்குன்னா திருக்குறளை இயற்றியவர் யார் என ஆசிரியர் மாணவனிடம் கேட்பது ஏ அறிவினா பி ஐயவினா சி அரியா வினா டி கொலல் வினா ஸோ இந்த மாதிரி வினா கேட்கறது வந்து ஐய வினா அறிவினாவா ஐய வினாவா அரிய வினாவா குழல் வினாவா அப்படின்னு வினா வகைகளில் எது அப்படின்னு கேட்குறாங்க கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ அறிவினா ஸோ படிக்க நீங்கள் வந்து படிச்சுட்டு ஆன்சர் கொடுக்கறதுக்காக கொஞ்சம் டைம் கேட்டிருந்தீங்க நான் அதே மாதிரி கொஞ்சம் ஸ்லோவாகவே போகிறேன் அண்ட் செகண்ட் கொஸ்டின் கலம்பகம் என்னும் நூலை இயற்றியவர் ஏ ஞான தேசிகர் பி தேசிகர் சி தெய்வசிகாமணி டி முத்து குமாரசுவாமி தமிழ் பொறுத்தவரைக்கும் ஜிகே மாதிரி ஒரு பேராகிராஃப்லாம் உட்காந்து படிக்கணும்னு இல்லை கொஸ்டின் ஆக்சுவலி நான் என்ன சொல்றேன்னா கொஷின் ஓகேங்களா ஸோ ஒரு ஒரு லைன்லேயே கொஷின் நம்ம கொடுத்துருவாங்க ஒரு பெரிய பேராகிராஃப் கொடுத்துட்டோம் அதுலேருந்து நம்ம படித்து அதுக்கப்புறம் ஆன்சர் கொடுக்கணும் அப்படின்னு இல்லை மேக்ஸிமம் தமிழ் வந்து நீங்கள் நிறைய வந்து படிச்சுட்டு ரிவிஷன் பண்ணுங்கள் அப்போ தான் எக்ஸாமில் வந்து கொஞ்சம் டைமிங்லேயே தமிழ் ஹண்ட்ரட் கொஷின் நம்ம ஈஸியாக போட்டுடலாம் ஜிகேலையும் மேக்ஸ்லேயும் தான் நமக்கு டைம் எடுக்கும் மேக்ஸும் ப்ராக்டிஸ் பண்ண நமக்கு வந்துடும் ஓகேங்களா அண்ட் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி ஈஸான தேசிகர் அண்ட் தேர்ட் கொஷின் கரிகாலனின் முன்னோர் காற்றின் போக்கை அறிந்து களம் செலுத்தினர் என்பதை கூறும் நூல் ஏ பதிற்று பத்து பி புறநானூறு சி பரி பாடல் டி நெடுநல் வாடை இந்த கொஸினை நிறைய டைம் வந்து டேன் பேஸில் கேட்டிருக்காங்க இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் குரூப் ஃபோரில் தான் நமக்கு கேட்பாங்க ஓகேங்களா கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி புறநானூறு அண்ட் ஃபோர்த் ஒன் சீடைக்காக சிலேட்டு பணயம் முறுக்குக்காக மோதிரம் பணையம் காப்பிக்காக கடுக்கன் பணையம் இப்பாடலின் ஆசிரியர் யார் ஏ கவிமணி தேசிக விநாயகம் வி கவி பேரரசு வைரமுத்து சி கவிஞர் மு மேத்தா டி குழந்தை கவிஞர் அழ வல்லியப்பா கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ கவிமணி தேசிய விநாயகம் ஸோ இந்த மாதிரி பாட்டு லைன்லாம் கொடுத்துட்டு நமக்கு அந்த பாட்டு லைன் வந்து எந்த நூல்லேருந்து இருந்து எடுத்ததுங்க அப்படின்றதும் ஒரு கொஷின் வரும் அப்படி இல்லைன்னா அந்த பாட்டல் பாடலை எழுதுனவங்க யார் அப்படின்ற கொஷின் வரும் இன்னொன்று வேறு எப்படி கேட்பாங்கன்னா இந்த மாதிரி பாடல் கொடுத்துட்டு அதுலேருந்து ஒரு வேர்ட் மட்டும் நமக்கு செலக்டிவாக எடுத்துகிட்டு அதோடைய பொருள் என்ன அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி மூணு டைப்பாக தான் இந்த பாடல் வரிகள்லேருந்து கொஷின்ஸ் வரும் ஓகேங்களா அண்ட் ஃபிஃப்த்து ஒன் போகலாம் திருவி கல்யாண சுந்தரனார் எழுதாத நூல் ஏ முருகன் அல்லது அழகு பி நாயன்மார் வரலாறு சி தமிழ்நாடும் நம்மாழ்வாரும் டி சத்தியவேத கீர்த்தனைகள் ஆப்ஷன் டி வேத கீர்த்தனைகள் அண்ட் சிக்ஸ்த் ஒன் குறிஞ்சி திட்டு எனும் நூலை இயற்றியவர் ஏ பாரதியார் பி பாரதிதாசன் சி சுரதா டி கவிமணி ஆப்ஷன் பி பாரதிதாசன் வீரச்சொழியம் எனும் இலக்கண நூலை இயற்றியவர் ஏ காரியாசன் பி புத்தமித்திரர் சி பவனந்தி முனிவர் டி வீரமா முனிவர் ஆன்சர் ஆப்ஷன் பி புத்தமித்திரர் அண்ட் எய்ட் ஒன் நெடுஞ்ச் நெஞ்சாற்று படை என அழைக்கப்படும் நூல் ஸோ சிறப்பு பெயர்கள்லாம் தான் கொடுத்துட்டு அது என்ன நூல்னு கேட்குறாங்க அதே மாதிரி ஆசிரியரோட சிறப்பு பெயர் கொடுத்துட்டு அது வந்து யாரை குறிக்கும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஸோ பேசிக்காக தமிழ் வந்து இந்த மாதிரி தான் வரும் ஸோ ஏ குறிஞ்சி பாட்டு பி முல்லைப்பாட்டு சி பட்டினப்பாலை டி மதுரை காஞ்சி அண்ட் ரைட் ஆன்சர் ஆப்ஷன் பி முல்லை பாட்டு அண்ட் நைன்த் ஒன் தமிழகத்தை எழுபத்தி ரெண்டு பாளையங்களாக பிரித்து ஆண்டவர்கள் ஏ பாண்டியர்கள் பி நாயன் நாயக்கர்கள் சி சேரர்கள் டி சோழர்கள் ஸோ நாற்பத்தி ரெண்டு பாளையங்களை யார் வந்து பிரித்து ஆண்டாங்க அப்படின்றது தான் கேள்வி கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி நாயக்கர்கள் அண்ட் டென்த் ஒன் நோக்கனார் கண்ணிடத்தே தம் தொழில் நிறுத்துவோர் என ஓவியருக்கு இலக்கண உரை வகுத்தவர் ஏ தொல்காப்பியர் பி நல்லார் சி நச்சினார்க்கினியர் டி அகத்தியர் அண்ட் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி நச்சினார்க்கினியர் அண்ட் லெவன்த் கொஷின் சரியான விடையை தேர்ந்தெடு கீழ் உள்ளவற்றுள் தமிழ்நாட்டில் பறவைகள் புகலிடங்களுள் ஒன்று ஏ திருநின்றவூர் பி கரூர் சி வடுவூர் டி பேரூர் அண்ட் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி வடுவூர் அண்ட் டுவெல்த் ஒன் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனாரின் பட்டப்பெயர் ஏ புரட்சி கவிஞர் பி உவம்மை கவிஞர் சி மக்கள் கவிஞர் டி இயற்கை கவிஞர் இது வரைக்கும் நம்ம நிறைய வந்து சிறப்பு பெயர்கள் புக்கோட சிறப்பு பெயர் ஆசிரியர் சிறப்பு அப்படிதான் கொஞ்சம் பார்த்துட்டு வந்திருக்கோம் ஈஸியாக தான் இருக்கும் ஓகேங்களா மேக்ஸிமம் தமிழ் வந்து ஒரு லைன்லேயே தான் நமக்கு கொஷின் இருக்கும் அதுதான் நமக்கு ப்ளஸ்ஸு ஸோ நம்ம பேசிக்காகவும் கேட்பாங்க டேரக்ட் கொஷின்ஸும் நிறைய இருக்கும் அதனால் தமிழில் நல்லாவே நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம் ஓகேங்களா அண்ட் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி மக்கள் கவிஞர் அண்ட் தேர்ட்டீன்த் ஒன் தேம்பாவணியில் வலன் என்னும் பெயர் சொல்லால் குறிக்கப்படுபவர் ஏசு கிறிஸ்து பி சூசே மாமுனிவர் சி தாவிது டி கோலியத் அண்ட் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி சூசே மாமுனிவர் ஸோ வல்லன்னு யாரை சொல்வோம்னா சூசே மாணி மாமுனிவர் அவங்கள தான் தேம்பாவணியில் வந்து குறிப்பிட்டு சொல்லுவாங்க ஓகேங்களா அண்ட் ஃபோர்டீன்த் ஒன் எல்லாமே ரொம்ப பேசிக் கொஷின் தான் நான் அதனால தான் கொஞ்சம் உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா நான் ஈஸியாகவே கொடுக்குறேன் ஓகேங்களா இது வந்து ஒரு செட் ஆஃப் கொஷின் பேப்பர்லேருந்து அப்படியே நான் எல்லாத்தையுமே எடுத்து வைக்கிறேன் நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன் என கூறியவர் ஏ நாமக்கல் வே ராமலிங்கம் பிள்ளை பி ராமலிங்க அடிகளார் சி திருவி கல்யாண சுந்தரனார் டி பேரறிஞர் அண்ணா அண்ட் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி திருவி கல்யாண சுந்தரனார் அண்ட் ஃபிஃப்டீன்த் ஒன் பேராய கட்சியிலிருந்து விலகிய பின் தந்தை பெரியார் தம்மை இணைத்து கொண்ட இயக்கம் ஏ நீதி கட்சி பி சுயராஜ்ய கட்சி சி திராவிடர் கழகம் டி பொது உடைமை கட்சி கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ நீதி கட்சி அண்ட் சிக்ஸ்டீன்த் ஒன் தமிழில் கூட பாருங்கள் பெரியார் அவர்களை பற்றி ஒரு கேள்வி வருது அண்ட் சிக்ஸ்டீன்த் கொஷின் போகலாம் கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகள் யாருடைய ஞானாசிரியர் ஏ பே சுந்தரம் பிள்ளை பி தேப்போ மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சி கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை டி ராப்பி சேது பிள்ளை கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ பே சுந்தரம் பிள்ளை அண்ட் செவன்டீன்த் கொஷின் புத்த புத்திராணின் பாதத்தில் எத்தனை சக்கர ரேகை உண்டு என சாத்தனார் புகழ்கிறார் ஏ ஹண்ட்ரட் பி தௌசண்ட் சி ஃபைவ் ஹண்ட்ரட் டி நைன் ஹண்ட்ரட் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி தௌசண்ட் ஸோ புத்த புத்தர் இருக்கார் இல்லையா ஸோ அவருடைய பாதத்தில் ஆயிரம் சக்கர ரேகைகள் இருக்கு அப்படின்னு யார் சொல்கிறாங்கன்னா சாத்தனார் அவர்கள் சொல்கிறாங்க ஓகேங்களா அண்ட் எயிட்டீன்த் கொஷின் போகலாம் கலையாத துன்பம் இக்காரியை காரிகைக்கு காட்டி வளையாத செங்கோல் வளைந்தது இது வெண்கோல் இங்கனம் கூறியவர் சாரி கூறியவர் ஏ மதுரை மக்கள் பி கவுந்தியடிகள் சி சீத்தலை சாத்தனார் டி கண்ணகி கரெக்ட் आंसर ऑप्शन ए மதுரை மக்கள் 19th वन நெடுந்தேர் ஊர்மதி வலவ இந்த the அகனார் அடியில் உள்ள வலவ என்பதன் பொருள் சோ இங்க பாருங்க ஒரு பாட்டு லைன் மாதிரி கொடுத்துட்டு நமக்கு அதல ஒரு வேர்ட் மட்டும் எடுத்துட்டு அதோட மீனிங் என்ன அப்படிங்க கேக்குறாங்க சோ இப்படி தான் मैक्सिमम வந்து நமக்கு கேட்பாங்க ஏ தேர்பாகன் பி யானைப்பாகன் சி காப்போன் டி போர் வீரன் கரெக்டா ஆன்சர் ஆப்ஷன் ஏ தேர்ப்பாகன் வளவனாலே நமக்கு யாருன்னா தேர்ப்பாகன் தான் ஓகேங்களா அண்ட் லாஸ்ட் கொஸ்டின் வெளியினார் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு இக்குரட்பாவின் படி கீழ்கண்ட உற்றுள் எது சரி ஏ தீப்புண் நாப்புண் ஆறாதவை பி நாப்புண் ஆறும் தீப்புண் ஆறாது சி தீப்புண் ஆறும் நாப்புண் ஆறாது டி தீப்புண்ணும் நாப்புண்ணும் ஆறிவிடும் இது வந்து எல்லாருமே கண்டிப்பாக கரெக்டாக போட்டுருங்க ரொம்ப ஈஸி தான் ஸ்கூல் டேஸில் நம்ம இந்த குரல்லாம் நல்லாவே தெளிவாக படிச்சிருப்போம் ரைட் ஆன்சர் நான் என்னென்னா தீ புண் வந்து ஆறிடுமா தீயினால் நமக்கு வந்து புண் ஏற்பட்டிருந்தால் கூட அது ஆறிடுமா ஆனால் நாவினால் நமக்கு ஏற்படுற புண் வந்து ஆறாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ டெஸ்ட் வந்து முடிச்சிட்டோம் டெய்லியுமே டெஸ்ட்டு கொடுக்கணும்னு எனக்கு விருப்பம் தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னால் எப்பாச்சு ரொம்ப முடியல அப்படின்னா என்னால் டெஸ்ட்டு கொடுக்க முடியாது ஓகேங்களா ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணி நான் ஒரு நாள் கூட மிஸ் ஆகாத அளவுக்கு கொடுத்துட்றேன் டெஸ்ட்டு அதாவது எக்ஸாம் வரத்துக்குள்ளே நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு டெஸ்ட்டெல்லாம் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லாம் முடிச்சிடலாம் அதுக்கப்புறம் நம்ம டாபிக் வைஸ் டெஸ்ட்டு கூட போய்க்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா தொடர்ந்து படிங்க கொஞ்சம் லேசினஸ் வந்துச்சுனாலே போச்சு நமக்கு படிக்க எடுக்க மாட்டோம் திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டு நீங்கள் படிங்க சரிங்களா மேக்ஸும் டெய்லி ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் ரொம்ப போர் அடிச்சுது அப்படின்னா கூட மேக்ஸ் எடுத்து வச்சு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள் அப்போ மைண்ட் கொஞ்சம் ரிஃப்ரெஷ் ஆகிடும் அதுக்கப்புறம் வேறு ஏதாச்சும் கஷ்டமான டாப்பிக் கூட நம்மளால் எடுத்து படிக்க முடியும் சரிங்களா ஸோ தமிழை வந்து தொடர்ந்து படிங்க நீங்கள் குரூப் ஃபோருக்கு படிக்கிறவங்களாலும் சரி இல்லை குரூப் டூக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி தமிழ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதனால் தமிழை டெய்லியுமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து படிச்சுட்டு டெஸ்ட்டு எழுதி பாருங்கள் ஓகேங்களா இன்கேஸ் உங்களுக்கு உங்கள் கையில் ஓல்டு கொஷின் பேப்பர் இருந்தது அப்படின்னா ஒரு க்ளான்ஸ் பார்த்துட்டு அப்போ நம்ம டெஸ்ட்டுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இன்றைக்கி டெஸ்ட் அட்டென்ட் பண்ண எல்லா நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் நம்ம நைன் ஓ கிளாக் டெஸ்ட்டில் மீட் பண்ணலாம் இது கலைமகள் அகாடமி நான் உங்கள் ஜெர்னி தேங்க்யூ